ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றையோ அல்லது ஒரு உண்மை சம்பவத்தையோ அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படுற திரைப்படங்கள் தான் இப்போதைக்கு ட்ரெண்டா இருந்துகிட்டே இருக்கு. கடைசியா தமிழ்ல ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்திய தலைவி அப்படின்ற திரைப்படமும் குயின் அப்படின்ற வெப்சீரிஸும் எடுக்கப்பட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து தமிழ்ல அடுத்ததா உருவாக இருக்கிற பயோபிக் திரைப்படம் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவினுடைய தமிழக தலைவரான அண்ணாமலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தாங்க பயோபிக்கா எடுக்க போறாங்க. இந்த பயோபிக்ல யார் நடிக்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க. என்ன வார்க்கும் எனக்கு தான் தெரியும். அவர் யாருன்னா புரட்சி தளபதி விஷால் தான் நடிக்க இருக்காராமா. சமீபத்துல ரத்தனம் படம் ப்ரொமோஷன்ல 2026 நிச்சயமா அரசியலுக்கு வருவேன்னு எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருந்தாரு புரட்சி தளபதி விஷால். பல இடங்கள்ல பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. அந்த வகையில சீக்கிரமா அவரு பிஜேபியில இணைவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து அண்ணாமலையோட பயோபிக்ல விஷால நடிக்க வைக்கலாம்னு இருக்காங்களாமா. இதற்காக அண்ணாமலையும் விஷாலும் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிட்டு வராங்க. அண்ணாமலையோட பயோபிக்க யார வச்சு டைரக்ஷன் பண்ணலாம்னு ஒரு பெரிய டிஸ்கஷனே போய்கிட்டு இருக்கு. 2026 தேர்தலுக்கு முன்னாடியே இந்த அண்ணாமலையோட பயோபிக்க எடுத்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்களுடைய பயோபிக்ல இந்த ஆக்டர் நடிச்சா படம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆக்டரோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு ரிவ்யூ சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.